மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். 200 கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். நெல் அரிசி அப்படின்றதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பன்னாட்டு வணிகத்தோட ஒரு பெரிய குறியீடு அந்த கூடாரம். எவ்வளவோ அரிசி இருந்தது, அந்த அரிசி அந்த நெல் வகைகள்லாம் நமக்கு வந்து காணாமல் ஆயிடுச்சு. மேனாட்டவர்கள் வந்து சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்க என்டையர் ஏசியாவை அவங்க கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக எடுத்த ஒரு முதல் பொருள் வந்து ரைஸ். அன்னம் வந்து ஃபெர்டிலிட்டியோட குறியீடுன்னு சொல்லி வாதப்பத்தக்கவும் முக்குற்றதையும் வந்து நம்ம கறி செய்யும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய இந்த நாட்டுக்கு உகந்த உணவாக இருந்து இன்றைக்கி வந்து ரைஸை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கிது. அந்த காலத்தில் நெல் வணிகம் சாகுபடி பூராமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே தமிழகத்தில் இருக்கு. நம்ம நாட்டில் வந்து அரிசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை நின்னா யானை முழுங்கி அந்த அளவுக்கு யானை முழுங்கி இவ்வளவு நெல் அரிசி இருக்குது அப்படின்னு எழுதப்பட்ட ஆவணம் வந்து உலக அளவில் இல்லை. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா 400 அகநானூறு காலத்துலேருந்தே வந்து நெடுநெல் வாடை, திருமுருகாற்றுப்படை, அகநானூறு எல்லாத்துலேயுமே வந்து நெல்லை பற்றியான நிறைய குறிப்பு இருக்குது. நமக்கு 1528 தமிழர்கள் மட்டும்தான் வந்து ஆற்றில் வர நீரை அப்படியே வந்து வயல்களுக்குள்ளே கடத்துறக்கூடிய ஒரு பெரிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக அளவில் வந்து நெல் வந்து அதிக அளவில் விளையக்கூடிய ஒரு பெரிய சமவெளி பிரதேசம் வந்து காவிரி. நெல்லுக்கு பாசனம் பண்ணுறதுக்குன்னு அந்த காலத்தில் மடையை பாதுகாக்கிறதுக்கு, மடையில் இருக்கக்கூடிய தண்ணியை இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பாக இருக்கக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் மேனேஜர்ஸ். இந்த வாட்டர் மேனேஜர்ஸை பார்த்து இப்போ ஜப்பான்காரனே வியக்கிறான். இல்லை அவர் வந்து பார்த்துட்டு 57 மறந்து போயிட்டான் ஜப்பான்காரன். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போது மருதமலை முருகன் அவர்கள் மூலிகைகளை பற்றியெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி. சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிடக்கூடிய, பொதுவாக சவுத் இந்தியாவில் சாப்பிடக்கூடிய அரிசி சாப்பாடு. அந்த ரைஸில் எத்தனை வகை இருக்குது? சில பேர் 2 லட்சத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க, சில பேர் 1.5 லட்சம் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரியான அரிசி. ஆனால் இந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அன்னமே உகந்த ஆகாரம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மேல்நாட்டு படிப்பை படித்தவங்களாம் அரிசி சாப்பிடாதீங்க, டயாபெட்டிக் வந்துடும், சீக்கிரம் சர்க்கரை வியாதி ஏறிடும், அப்புறம் சோம்பேறித்தனம் வரும் அப்படி அப்படிங்கிறாங்க. இந்த பழைய சோறை தின்னுபிட்டு தான் 10 புள்ள பெற்றானுங்க நம்ம நாட்டில். பழைய பாயில் படுத்து பழைய சோறை சாப்பிட்டு 10-12 பிள்ளைகளை பெற்றார்கள் நம்முடைய பாட்டேன் பூட்டேன்லாம். அப்போ அதெல்லாம் உண்மையாக இருந்தால் அது எப்படி நடக்கும்? அவங்கெல்லாம் வந்து சர்க்கரை வியாதி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணுமே. அது என்னங்கிறத சார்ட்டு நம்ம தேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம் மருதமலை முருகன் சார். வணக்கம். அது என்ன அரிசியை பற்றி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சிறப்பிங்க. நம்ம இப்போ மருந்துகள், மூலிகை இதை பற்றினா நம்ம வந்து தீவிரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம தினமும் உண்றதில்ல, நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடிய உணவு அப்படின்றதுல ரொம்ப அடிப்படை என்ன? நம்மளோட உணவு தென்னிந்தியர்களோட உணவு வந்து ரைஸ். இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க, அரிசியை வந்து சங்க காலத்தில் புத்தர் காலத்தில் வந்து வட இந்தியாவில் வந்து பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருச்சான். ஒரு நாட்டில் ஃபெர்டிலிட்டி ரேஷியோலாம் குறைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, தெற்க போய் ஒரு அரிசியை சொல்லி அந்த அரிசியை கொண்டு வந்து அவங்க நாட்டில் வந்து விளைவித்து அவங்களுடைய குழந்தை பேர் அவங்களுடைய மக்களுடைய நலன் பேணப்பட்டதுன்றது குறிப்பு இருக்கு. இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை சம்பாவா? ஆமா, அது அரிசி. அது மாப்பிள்ளை சம்பான்றதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருந்த அரிசியில வந்து ஒண்ணு. ஆமா, இப்ப எவ்வளவோ அரிசி இருந்தது, அந்த அரிசி அந்த நெல் வகைகள்லாம் நமக்கு வந்து காணாம ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நெல் அரிசி அப்படின்றதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பன்னாட்டு வணிகத்தோட ஒரு பெரிய குறியீடு அண்டு கூடாரம். உங்களுக்கு தெரியும், ஒரு புகழ்மிக்க ஒரு பத்திரிகையில வந்த கட்டுரை, மேனாட்டவர்கள் வந்து சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்க புலக்கடை வழியா வந்து என்டையர் சவுத் ஈஸ்ட் ஏசியா, என்டையர் ஏசியாவை அவங்க கையில எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா எடுத்த ஒரு முதல் பொருள் வந்து ரைஸ். அதோட ஆராய்ச்சி
அந்த ரைஸ் வந்து அந்த கிராப்பை அந்த பயிரை எப்படி வந்து வணிக நோக்கில் அவங்க வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தீட்டப்பட்ட தீட்டங்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றியான நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே நிறைய விஷயங்கள் நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும். வந்து இன்றைக்கி இருக்கு எப்படி ஒரு அன்னமே ஆகாரம் அப்படின்ட்டு சொல்லி அன்னம் வந்து ஃபெர்டிலிட்டியோட குறியீடுன்னு சொல்லி வாதப்பத்தக்கவும் முக்குற்றதையும் வந்து நமக்கு சரி செய்யும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய இந்த நாட்டுக்கு உகந்த உணவாக இருந்து இன்னைக்கு வந்து ரைஸை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கிது. அது வந்து சர்வதேச அளவில் அது அப்படிம்போடு இதை தோற்றுவிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சித்தர்கள் இருந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குமான்னு தெரியாது மேல்நாட்டை. ஒரு நம்ம இப்போ வந்து அரிசியை பொறுத்த மட்டும் இல்லை, நிச்சயமாங்க நம்ம இப்போ வந்து ரைஸ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லும்போதே நமக்கு வந்து இது வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு தீவிரமான ஒரு ஒரு ஆராய்ச்சி ஆர்வத்தை தோற்றுவிச்ச சப்ஜெக்ட் ஒருத்தர் வந்து ரைஸ்ன்றதை என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. ரைஸ் அப்படின்றதே வந்து நமக்கு உலக அளவில் இன்னைக்கு ரைஸ் அப்படின்றாங்க. ரைஸ் அப்படின்ற சொல் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க இங்கிலாண்டில். அந்த ஆங்கிலத்தில் ரைஸோட மூல ஊற்று சொல் அப்படின்னு சொல்லி ஒரைசா அப்படின்றாங்க. ஒரைசா ஒரைசா ஒரிசா அந்த ரிலேட்டடில் அந்த ஒரைசா அப்படின்றது ஒரைசா சட்டைவான அந்த கல்டிவேட்னா ஒரைசான்றது வந்து என்னன்னா அந்த நாட்டிலையும் இல்லை. ஏன்னா அங்கே நெல் விளையாது. கிரீக்ல எங்கே நல்ல நெல் விளைய போகுது, கிரீக்ல எங்கே அரிசி வரப்போகுது. பக்கத்தில் இருக்க நைல் நதியிலையும் லேட்டராக தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றது அரேபியர்ல இருந்து. அரேபியர் வந்து ஒரிசா, அவங்க சொல்றது ஒரைசா அப்படின்னு சொல்லிட்டு ரைசா அப்படின்னா அது வந்து அப்படி ரூட் வேர்டா வரும்போது அரேபியர்கள் எங்க இருந்து பெற்றாங்க அப்படின்ற நம்ம விஷயத்தை பார்க்கும்போத ஒருவேளை அரேபு வந்து சீனாவில இருந்து இந்த இதை வாங்கி ட்ரேட் பண்ணியிருந்தா அந்த அரிசின்ற சொல்லுக்கு பதிலாவதோ அந்த ஒரிசா சொல் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் அரிசியை குடிக்கிற சொல்லோ டோக்கோமா மீ ஃபேன் இப்படிலாம் பல்வேறு சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமில்லாத சொல். அதே போல நமக்கு இந்தோனேஷியன் பக்கம்லாம் பிராய் இது மாதிரி வந்து நம்ம அரிசியை சொல்றதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ரைஸ் பக்கமே வராது. இந்த லத்தீன்ல இருக்கக்கூடிய ரிஸ் அரிஸ் அப்படின்றதோட தொடர்புடையது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேபியர்கள் வந்து நம்ம நாட்டில் அரிசி அப்படின்றதோட வணிகத்தை வாங்கினதுனால இப்போ வந்து அரிசி என்ற சொல் தான் வந்து அரிசி அரிசா ஒரிசா ஒரைசா ரைசா ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த மூலச்சொல் வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்த எட்டிமாலஜிக்கல்னு சொல்றாங்கல்ல அந்த வேர்ச்சொல் ஆய்வாளர்கள் வந்து ஒத்துக்கிட்ட விஷயம். அப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து ரைஸ் அப்படின்னு சொன்ன ரைஸோட தகப்பன் யாரு, மூலச்சொல் என்ன, அரிசிதர். இது எப்படி வந்து இந்த அரிசி வந்து இப்படி போச்சு அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல நெல் வணிகம் சாகுபடி பூராமே பாத்தீங்க அப்படின்னா அதுல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே தமிழகத்தை இருக்கு. ஏர் பேரோ அப்படின்னு சொல்றோம், ஏரோ அப்படின்னு சொன்னா உழுகிறதுக்கு. அதே போல கேன் கனால் இது மாதிரி நிறைய சொல்லாக்கங்கள்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா பண்டைய காலத்திலிருந்தே அரிசி வந்து ஒரு பெரிய வணிக பொருளா இருக்கு. அந்த வணிக பொருளா இருக்கு நெல்ல இருந்து உங்க எப்படி அரிசி எடுக்கிற பெரிய டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுங்க. இது ஒரு பெரிய சயின்ஸ் அண்ட் சிவிலைசேஷன். இப்போ இந்த இப்படிப்பட்ட சிவிலைசேஷன்ல இருக்கவங்க எப்படி வந்து ஒரு தவறான ஒரு உணவை வந்து மேற்கொள்வாங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து நெல் அரிசியே வந்து அரிசியோட ஃபார்ம் மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு அடிப்படையான விஷயம், அதை பத்தி நம்ம பேசுவோம். அப்படி யவனர்கள் கம்ப்ளீட்டா வந்து எல்லாரும் வாங்கிட்டு போன அந்த அரிசியோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அரிசி தான் வந்து என்னன்னா மிகச்சரியான உணவு மிகச்சரியாக உகந்தது. இப்ப நம்ம நாட்டுல அரிசியோட விஷயங்கள் நீங்க கேட்டீங்க எவ்வளவு வந்து அரிசியெல்லாம் விளைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல இருந்த அரிசியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யானை நின்னா யானை முழுங்கி அந்த அளவுக்கு யானை முழுங்கி அரிசி. அதே போல அதுக்கு ஆப்போசிட்டா மடு முழுங்கி அப்படின்னா மடு அப்படின்னு சொன்னா வந்து ஏரிக்குள்ள இருக்கு, ஏரி நெல் மடு முழுங்கி. ஓ தண்ணி வருது, தண்ணி நெல் விதைச்சு வச்சிருக்காங்க, தண்ணி அதிக நேரம் என்ன ஆகும், மூழ்கிடும், அழுகிடும், மூழ்கிடும். அப்படி மூழ்காத வெரைட்டி வச்சிருக்காங்க ரகம். அது என்ன பண்ணுமா, அப்படியே தண்ணி ஏற 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 மேல ஏறிட்டே வரும். ஏறத்தாலும் 5 அடி 6 அடி வரையும் வந்து மேல கதிர் நிக்குமா. அந்த கதிர் நிக்கிறது நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, போட்ல போய் ஹார்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் டெக்னிக்கலான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அப்போ மலையில விளையிற நெல், ரொம்ப ஏரியில விளையிற நெல், இது மாதிரி நெல்ல இருக்கக்கூடிய ரகங்கள் ஏராளமானது அப்படின்றதுக்கு நம்ம ஊர்ல ஒரு
பிரமாதமான ஒரு ஒரு எவிடன்சஸ் ஒரு ஆவணம் இருக்கு. அந்த ஆவணம் என்ன அப்படின்னா, அந்த ஆவணம் உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. இவ்வளவு நெல் அரிசி இருக்குது அப்படின்னு எழுதப்பட்ட ஆவணம் வந்து உலக அளவில் இல்லை. இவ்வளவு வெரைட்டி இருந்துச்சு அப்படின்னு இலக்கியம் இல்லை. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, புறநானூறு அகநானூறு காலத்திலிருந்தே வந்து நெடுநெல் வாடை, திருமுருகாற்றுப்படை, அகநானூறு எல்லாத்துலேயுமே வந்து நெல்லை பற்றியான நிறைய குறிப்பு இருக்கு. செந்நெல் இருக்கு, வெண்ணெல் இருக்கு, எல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக நமக்கு 1528 இந்த நெல்லை பத்தியான ஒரு பிரம்மாண்டமான 1528 நாயக்கர்கள் வந்த காலத்துக்கு முன்னால் அது எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த நெல் சாகுபடி அப்படின்றது ஒரு பெரிய தொழில்நுட்பம். அது என்ன தொழில்நுட்பம்னா, தமிழர்கள் மட்டும்தான் வந்து ஆற்றுல வர நீரை அப்படியே வந்து வயல்களுக்குள்ள கடத்தக்கூடிய ஒரு பெரிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி, நம்ம ஒருத்தர் கேட்டாரு தமிழர்களோட டெக்னாலஜி, தமிழர்களோட டெக்னாலஜினே நீங்க சொல்றீங்களே அப்படின்னு. உலக அளவுல வந்து நெல் வந்து அதிக அளவுல விளையக்கூடிய ஒரு பெரிய சமவெளி பிரதேசம் வந்து காவிரி. காவிரி ஆறு மட்டும்தான் ஏறத்தால் இந்த வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஆறுல பாத்தீங்கன்னா 75% மேலான நீர், 80% நீர் வந்து எல்லாமே வந்து பாசனத்துக்கே பயன்படுத்தப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா காவிரி ஆறாவரம் கல்லணை கொள்ளிடத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், சின்ன சின்ன கிளை வாய்க்காலா பிரிஞ்சு எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட்கள் வந்து ஏறி சின்ன சின்ன பாசனத்துல போய் எல்லாத்தையும் வந்து வாய்க்காலில் போய் அது வந்து என்னன்னா அப்படியே விரிஞ்சிடும். நம்ம ஏரியர் ஷார்ட்ல பாத்தீங்கன்னா காவிரி ஆறா வர்றது என்ன பண்ணா, சின்ன சின்ன கிளையா பிரிஞ்சு எல்லாம் வயல்களுக்குள்ள போய் பூம்புகார் பக்கத்துல ஆடுதாண்டும் காவிரின்னு போய் பாத்தீங்கன்னா சின்ன வாக்கியா வாத்தியம் போகுது. சின்னது இது அமேசானோ நைல் நதியோ அப்படியே கலக்குது, கடல்ல எங்க போய் கலக்கு இல்ல. அந்த பெரிய ஆற்றவே வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க, நெல்லுக்குத்தையும் பயன்படுத்துறாங்க. அந்த நெல்ல தொடர்ச்சியா வந்து அந்த வாய்க்கால பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே ஸ்பெசிபிக்கான ஆட்கள் இருந்திருக்காங்க. அதுக்குன்னே ஆட்கள், அந்த நெல்லோட நீர் மேலாண்மை பண்றதுக்குன்னே ஆட்கள் இருந்திருக்காங்க. அது வந்து காலாடிகள் அப்படின்னு சொல்லி. அதே போல குளத்துல இருக்க பாசனம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாமிரபரணியில் 95% மேல, தாமிரபரணி வைகை இது எல்லாத்துலேயுமே இந்த நீரை வந்து எப்படி வந்து நெல்லுக்கு பாய்ச்சிருது அப்படின்றது குளங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கலுங்குகள் இருக்கும், குளங்களில் இருக்கக்கூடிய நீரை திறந்து விட்டு நெல்லுக்கு பாசனம் பண்ணுறதுக்குன்னு அந்த காலத்தில் மடையை பாதுகாக்கிறதுக்கு, மடையில் இருக்கக்கூடிய தண்ணியை இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பாக இருக்கக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் மேனேஜர்ஸ். இந்த வாட்டர் மேனேஜர்ஸை பார்த்து இப்போ ஜப்பான்காரனையும் வியக்கிறான். ஜப்பானியர்கள் வந்து குளம், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய குளத்துல நீரை எப்படி வந்து தேக்கி நீங்க வந்து இவ்வளவு பயன்படுத்துறீங்க அப்படின்றதுல அந்த கலுங்கு மடை இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னாலஜி. அந்த நீர் மேலாண்மை பண்றவங்க ஒருத்தவங்க வந்து 38-40 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்க வரப்பிலே இந்த நெல்லை போகத்த பிறகு இப்போ ஊர் இருக்கும், ஊர்லேருந்து ஒருத்தரை வந்து பிரதிநிதியாக இதெல்லாம் வச்சுருப்பாங்க, குளத்தை பராமரிக்க வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட பராமரிக்கக்கூடிய ஆட்கள் சேர சோழ பாண்டிய நாட்டிலேருந்து ஒரு 200 ஊர்லேருந்து ஏறத்தால ஒரு 250 ஆட்கள் வந்து உட்காந்து அவங்க ஒரு பழனி செப்பு பட்டயம் அப்படின்னு சொல்லி, பழனி காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு செப்பு பட்டயம், அது ஒரு பிரமாதமான செப்பு பட்டயம். செப்பு பட்டயத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நெல்லை சாகுபடி பண்ணக்கூடிய இந்த நெல்லோட நீர் மேலாண்மை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த குடும்பர்கள்லாம் சேர்ந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, 12,000 வெரைட்டி எப்படி விளைஞ்சிருக்குன்றத ஆவணப்படுத்திட்டு ஒரு 100 நெல் வெரைட்டிஸ் எப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தியான இது பண்ணாங்க. நெல் எப்படி உருவாச்சு, அவங்க தேவலோகத்திலிருந்து எப்படி கொண்டு வந்தாங்க, இப்படிலாம் நிறைய அவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நெல் வந்து இப்ப நம்ம எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கு மேல இல்ல, லெனின் மாதிரி சொல்றீங்க, எங்க இருந்து தொடங்குவது, இது வந்து ஒரு 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 புனைவா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏன்னா அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஒரு 100 வெரைட்டியோட பேர் எழுதியிருக்காரு ஆராய்ச்சியாளரா. நம்ம அந்த 100 வெரைட்டியோட நெல்லை பார்க்கும் போத பெரிய வியப்போட உச்சமே என்னன்னா, அந்த 100 வெரைட்டியும் பார்த்து அந்த காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லைன் ஒரு 133-151 லைன்ல பார்த்தா, அந்த வெரைட்டி எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காம பாருங்க, வாசனை அடிப்படையில நெல்ல, சரி, உருவ அடிப்படையில நெல்ல, மிருதுத்தன்மையில அடிப்படையில நெல், ஸ்பெஷலான அடிப்படையில நெல், எவ்வளவு, ஆமா ஸ்பெஷல்ன்றத இது பண்ணுவோம், ஸ்பெஷல் தோசை மாதிரியா, ஆமா.